காற்று மாசுவால் மக்கள் சாவதை விட வெடிகுண்டுகளை வீசி கொன்றுவிடுங்கள் என மத்திய மாநில அரசுகளை உச்சநீதிமன்றம் சாடியுள்ளது. மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை பலம் இருப்பதை உணர்த்தும் வகையில் மும்பை தனியார் நட்சத்திர ஓட்டலில் சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 162 பேர் அணிவகுப்பு நடத்தினர். 2018-2019 நிதியாண்டில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடமிருந்து பொதுத்துறை வங்கிகள் 1996 கோடியை அபராதமாக வசூலித்திருப்பதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. புதியதாக அறிவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். அமெரிக்காவின் முன்னணி செல்போன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் இந்தியாவில் தனது ஐபோன் மாடல் செல்போன்களை உற்பத்தி செய்யும் பணியை தொடங்கிவிட்டதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். குருப்போர் தேர்வு பணியிடங்களின் எண்ணிக்கையை 9398 உயர்த்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.